ஆன்மீக தகவல் தாந்தீக பிராயசத்தில் நம்ம எப்பவுமே பிரத்யேகமாக பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம், இந்திரனின் அதிர்ஷ்ட குதிரை, அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது புராணங்களில் பார்த்துட்டேன்னா, ஐந்து புராணங்களில் இதை பற்றி ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. வாயு புராணம், விஷ்ணு புராணம் போன்ற ஐந்து புராணங்களில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி மகாவிஷ்ணு, அதாவது கிருஷ்ண பகவான் வந்து மகாபாரதத்துலேயும் அதே மாதிரி பகவத்கீதையிலையும் ரொம்ப அழகாக இதை பற்றி சொல்லும் பொழுது, அதாவது மிருகங்களில் குதிரைகளில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்துட்டிங்கன்னா, இந்த குதிரை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கிங் ஆஃப் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பால் கடலை கடையும் பொழுது நிறையா பொருட்கள் வருது, அதில் மகாலட்சுமி வர அதை மகாவிஷ்ணு எடுத்துக்கிற, இப்படி நிறையா பொருட்கள்லாம் வருது. இந்திரன் அதில் வரக்கூடிய ஒரு அற்புதமான குதிரையை பார்த்து ஆசைப்படுறது. இது அதிர்ஷ்ட குதிரை, இது இந்திரலோகத்துக்கு வேணும், எனக்கு வேணும் அப்படின்னு எடுத்துக்கிறார். அப்பேற்பட்ட அற்புதமான அதிர்ஷ்ட குதிரை என்ன? இந்த குதிரை பார்த்துட்டிங்கன்னா ஏழு தலைகள் கொண்டது. இந்த குதிரை இன்னும் மகத்துவம் மகிமை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து பறக்கும் குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குதிரைக்கு வேகம் அதிகம், பறக்கும் குதிரை. இந்த குதிரையில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டமான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றி நிறைய வரலாறுகள் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மகாவிஷ்ணு சொல்கிறார், இந்த குதிரைகள்லேயே எனக்கு பிடிச்ச குதிரை இந்த குதிரை தான். அது எது குதிரை? இந்திரனுடைய குதிரை. இது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இந்திர குதிரை, பாட்கடலிலிருந்து வரப்பட்ட அற்புதமான குதிரை. ஒரு தடவை மகாவிஷ்ணு மகாலட்சுமிகிட்ட பேசின்னு இருக்கார். அப்படி பேசின்னு இருக்கும்பொழுது மகாலட்சுமியைக்கு ஒரு பொருள் பார்த்து கவர்றது. அது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த குதிரை தான். அதை பார்த்து கவர்ந்த மகாலட்சுமிக்கே அந்த பொருள் ஈர்க்கிறது அப்படின்னா, அது எப்பேற்பட்ட செல்வ பொருளாக இருக்கும்னு பாருங்களேன். அந்த குதிரையை பார்த்து அப்படியே பார்த்துட்டுருக்கா. மகாவிஷ்ணுக்கு கோபம் வருது. அப்போ என்ன கேட்குறார், நான் பேசின்னு இருக்கிறக்க நீ என்ன பார்த்துட்டுருக்க? இந்திரனுடைய குதிரையை பார்த்துட்டுருக்கேன்னு சொல்கிறேன். இந்திரனுடைய குதிரையா? சரி, அந்த குதிரையை பார்த்து ஆசைப்பட்ற, அடுத்த வாட்டி நீ பூலோகத்தில் போய் பெண் குதிரையாக பிறக்கணும், கல்யாணையாக பிறக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி மகாலட்சுமி பிறக்கிறான். அப்போ மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியது இந்த வெள்ளை குதிரை அப்படின்னு சொல்லப்பட்டுருது. இதே மாதிரி கஷ்யப மகர்ஷியோட வனிதா கத்ரு அப்படிங்கிற இரண்டு பேர், இதில் கத்ரு வந்து இந்த வனிதா வந்து எப்படியா பழிவாகணும் அப்படின்னு சொல்கிறா. சரி, குதிரையுடைய வால் நிறம் என்ன? அதுவும் இந்த குதிரையோடைய வால் நிறம் என்ன, இந்திரனுடைய குதிரையோட வால் நிறம் என்ன அப்படின்னு கேட்குறா. அவள் சொல்கிறா வெண்மை நிறம்னு சொல்கிறா. உடனே கத்ரு என்ன பண்ணுறா, அங்கே இருக்கக்கூடிய நாகர்கிட்ட சொல்லி நீ போய் வாளுக்குள்ளே படர்ந்துரு, கருப்பு நாகர்கிட்ட சொல்கிறா. அந்த கருப்பு நாகர் போய் படர்ந்துருக்கார். அப்போது அந்த இடத்துல கத்ரு வின் பண்ணிடுறா. இந்த வனிதாவை போய் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய மாட்டு துருவத்தில் வேலை பண்ண வைக்கிறான். ஸோ இந்த மாதிரி பல இடங்களில் புராணங்களில் இந்த குதிரையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இது இந்திரலோகத்தின் இந்திரனின் அதிர்ஷ்ட குதிரை. இன்னொரு புராணங்களில் இது சூரிய பகவானின் புத்திரர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சூரிய பகவானின் புத்திரர், பல பேர் தரகாசுரன். அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், தரகாரசுரனால் எடுத்துகிட்டு போகப்பட்ட குதிரையும் இந்த குதிரை. ஏன்னா அவனுக்கே இந்த குதிரை கிடச்சிருத்துன்னா எனக்கு எல்லாமே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி தாரகாசுரனை இதை எடுத்துகிட்டு போகிறார். இவா காளிதாசரை ஏற்ற குமார சம்பவத்தில் இருக்குது. பாருங்கள், எவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்களேன். அப்பேற்பட்ட குதிரையுடைய பேர் என்ன சார்? அந்த குதிரை படத்தை வீட்டில் வச்சுக்கலாமா? அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆன்மீக தகவலில் எதை சொன்னாலும் பிரத்யேகமாக நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்திரனின் அதிர்ஷ்ட குதிரை உச்சை ஸ்ரவாஸ் இதுதான் இந்த குதிரையோட பேர், உச்சை ஸ்ரவாஸ். இதில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த குதிரை பார்த்துட்டிங்கன்னா ஏழு தலைகள் கொண்ட குதிரை. இந்த குதிரைக்கு இந்த அளவு தான் இருக்கணும் அப்படிங்கிற கால் அளவும் இருக்குது. பட்டு கம்பளம், அதுமாதிரி பறக்கும் குதிரைன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த குதிரை நம்ம எங்கே வேணால் நம்ம வாங்கிக்கலாமே, இதை வந்து எடுத்துக்கலாமே அப்படின்னு சொன்னால், இந்த குதிரைக்குள்ளே ஏழு விஷயங்கள், ரகசியங்கள் இருக்குது. குறிப்பாக அது நம்ம தயாரிக்கக்கூடிய இந்த குதிரையில் தான். இது வந்து கையினால் வரைஞ்ச குதிரை. இது பேர் உச்சை ஸ்ரவாஸ்ன்னு சொல்லுவாள். இந்திரனின் அதிர்ஷ்ட குதிரை இந்த குதிரை. இந்த இந்திரனின் அதிர்ஷ்ட குதிரை ரொம்ப விசேஷகரமான வெள்ளை நிறம் கொண்ட குதிரை. இதுக்குள்ளே ஒரு மந்திரம் அடங்கி இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்த உடனே தெரியாது. இதுக்குள்ளே ஒரு மந்திரம் இருக்குது, விசேஷமான மந்திரம். புராணங்களில் சொல்லப்பட்ட இந்த குதிரையை சுவாமி ரூமில் வச்சுக்கிறதும், அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது மேலே மாட்டிக்கிறது ரொம்ப விசேஷம். இல்லை வீட்டில் ஹாலில் வச்சுட்டு பார்த்துக்கிறது ரொம்ப விசேஷம். மகாலட்சுமிக்கு பிடித்தமான குதிரை இந்த உச்சை ஸ்ரவாஸுங்கிற குதிரை. இன்னைக்கு ஆன்மீக தகவல் இதை பற்றி சொல்லியிருக்கேன். இதை வேணும்னு நினைக்கிறவங்க 7397394892 9க்கு
தொடர்பு கொள்ளுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த குதிரையை நீங்க வீட்ல வெச்சுக்கலாம். எங்க வெச்சுக்கலாம் சார்? சாமி ரூம்ல சாமிக்கு கீழே வெச்சுக்கலாம். அடுத்து வீட்டுக்கு முன்னாடி, அதாவது வெளியில போகும் பொழுது வாசல்ட்ட வைக்கலாம். இதுக்கு சாம்பிராணி போடுறது, அதே சமயத்துல பார்த்துட்டேனா தூபம் காமிக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த குதிரை மகாலட்சுமிக்கு பிடித்தமானது. இந்திரனின் அதிர்ஷ்ட குதிரையும் காட்டி செல்வ செழிப்பை பெருக்கக்கூடியது. அற்புதமான புராணங்கள் கொண்ட இந்த குதிரை உச்சைஸ்ரவாஸ் அப்படிங்கிற பெயர் கொண்ட அற்புதமான குதிரை தான். அதுதான் நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்க. இன்றைக்கி ஆன்மீக தகவல் பிரத்யேகமான ஒரு அற்புதமான விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி அற்புதமான இந்த உச்சைஸ்ரவாஸ் விஷயத்தை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷ ஆச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷர் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி.